සජිත් ප්‍රේමදාස මහතා ලබා ඇති ඡන්ද සංඛ්‍යාව 29641යි. ගෝඨාභය රාජපක්ෂ මහතා ලබා ඇති ඡන්ද සංඛ්‍යාව 21993යි. අනුර කුමාර දිසානායක මහතා ලබා ඇති ඡන්ද සංඛ්‍යාව 1023යි. ආරියවර්ෂ දිසානායක මහතා ලබා ඇති ඡන්ද සංඛ්‍යාව 221යි. මේ අනුව බදුල දිස්ත්‍රික්කයේ හපුතලේ ඡන්ද කොට්ටාසයත් ජයගෙන තිබෙන්නේ සජිත් ප්‍රේමදාස මහතා. மதுரை மாவட்டத்தின் மற்றொரு தேர்தல் தொகுதியான ஹப்பத்தலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 29,641 வாக்குகளை பெற்றுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் 21,993 வாக்குகளையும் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் 1,023 வாக்குகளையும் பதிவு செய்துள்ளார். இது மதுரை மாவட்டம் ஹப்பத்தலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள்.